ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலாறு தாங்க. இந்த பாலாறுனு சொன்னால் எல்லாருக்கும் சட்டு ஞாபகம் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்தில் வீரப்பன் அவர்கள் வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட்டு ரேஞ்சர் சுட்டு கொன்ன இடம் இந்த இடம் தான். இந்த பாலத்தில் வச்சு தான் சுட்டு கொண்டார். அவர் சுட்டு கொண்டதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த கர்நாடகா ரேஞ்சர் வந்து தமிழ் பெண்களை சித்திரவாதம் பண்ணதுக்காக சுட்டு கொண்டதை சொல்கிறாங்க. இங்கேருந்து சொர்க்காமடு பாம்பு பிளாஸ்ட் வச்சாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் சொர்க்காமடுங்கிற இடம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கேட்டோம், சரி நீங்கள் வீடியோவுக்காக போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்னு அதனால் போய்க்கலான்ட்டாங்க. மற்றபடியாக நம்ம தெரியாத ஆள் உள்ளே போனால் கேஸ் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா மினிமம் 5000 ஃபைனு தம்பி அப்படின்னாங்க. சரிங்க, நாங்கள் வீடியோ மட்டும்தான் எடுக்க போகிறோம், வேறு எதுக்காகவும் போகலை அப்படின்னதுனால நம்மளை எதுவும் சொல்லலை, சரின்னு விட்டுட்டாங்க. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் முன்கூட்டியே சொல்லுங்க, ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிடுங்க. ஏன்னு கேட்டால் அது உங்கள் சேஃப்டி. உள்ளே வச்சு பிடிச்சாங்கன்னா, கேஸ் போட்டாங்கன்னா 5000 ஃபைன் கட்டுறது இல்லாத ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சும்மாவே கர்நாடகாக்காரனுங்க அது இதுன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறானுங்க. ஏன்னு கேட்டால் இப்போ தான் கோவிந்தபாடிக்கார ஒருத்தர் சுட்டு போனாங்க மான்வேட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த சம்பவம் வேறு இப்போ தான் நடந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் நம்ம வீடியோ பார்த்து, நாங்களும் ப்ரோ காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துடலாமாங்கிறீங்க, காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுங்க வேண்டாங்களே, சுற்றி பாருங்கள், அது பர்மிஷன் வாங்கிட்டு எடுங்க. யாரும் பர்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால் அதெல்லாம் தராங்க, நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம், ஆனால் ரொம்ப தூரம் உள்ளே போக முடியாது, அதுக்கு அலோடு இல்லை. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா மேல் மலையில் மழை பெஞ்சிருக்கு. பர்கூர் தட்டக்கரை தாமரக்கரை அப்படிங்கிற அந்த ஃபாரஸ்ட் லைன் ஃபுல்லாக மலைக்குள்ளே பெய்கிற தண்ணி தான் ஃபுல்லாக அந்தியூர் சைட்லேருந்து இந்த பார்த்தீங்கன்னா வர தண்ணி தான் மேல் மலையிலேருந்து. கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிறதுனால இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மேட்டு டேமுக்கு மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபுல்லாக தண்ணி வந்துன்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி வந்துனா ஒரு அடி நம்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு தண்ணி வருங்க. ஏன்னா மிகப்பெரிய ஓடை இந்த ஓடை. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டும் இணையிற மாதிரி எல்லா மலையும் சேர்ந்து வர தண்ணி தான் அந்த தண்ணி மேட்டு டேமுக்கு வருது. இதில் தான் வந்துட்டு வீரப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் வாழ்ந்திருக்காரு, 36 வருஷம். அவர் பிறந்த ஊர் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்ரு, கோபிநத்தம் அப்படிங்கிற கிராமம். அங்கேருந்து தான் அவர் வாழ்க்கை பயணம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அவருடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருந்திருந்தால் அவர் எப்படியோ வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க ஊரில் போய் கேட்டால் ஒரு சிலர் அவர் ரொம்ப நல்லவருங்கிறாங்க, ஒரு சிலர் அவரை மாதிரி கெட்டவன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா சொந்த ஊருக்காரர் யாரும் ஒரு தமிழனை மதிக்க மாட்டாங்கள்ல, அது மாதிரி தான் நம்ம ஜாதி வச்சு சொல்ல வேணாம், தமிழனை வந்து மதிக்க மாட்டாங்க. இதுவே வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவரை வந்து தெய்வமாக வந்து அவர் சமாதிக்கு வந்து கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவருடைய பேரை சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் வெளியில் பேரை அவர் சொந்தக்காரன்னு சொன்னாலும் போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறான், தெரிஞ்சவனு சொன்னாலும் கூட்டிகிட்டு போய் அடிக்கிறான், அவளை பார்க்கலன்னு சொன்னாலும் அடிக்கிறானுங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவரை பற்றி வெளியே சொல்ல முடியுமா? அதனால் அப்போ இருந்தவங்க அவர் பேரை சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டாங்க. நான் இருந்தும் அவர் கூட இருந்தாங்க பார்த்தீங்க அந்த கூட்டாளிங்க, உண்மையிலேயே அவங்க ஒரு நட்புனா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு நட்புலேயும் சரி அவர் காட்டி கொடுக்காதுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையாக நட்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.